கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாகவும் நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக தொடர்ந்து இந்த கேள்வி காரியங்களை நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். கடைசியாக நம்ம பார்த்த ஒரு கேள்வி, நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் எட்டாம் வசனம், இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. 1916 வருஷம் கேட்ட ஒரு கேள்வி, 386 பக்கம். இதில் 16 வருஷத்துக்கு ஒரு சேரப்பு இருக்குது நமக்கு தெரியும் இல்லையா. பிரதர் ரசல் இறந்த ஒரு ஜஸ்ட்டு அவர் சாகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க. என்ன ஒரு கேள்வி? 149 சங்கீதம் 8 வசனம் வாசிக்கலாம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் இருக்கும். இவ்வளவுதான் வசனம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திடீர்னு அவருடைய வாயில் துதிக்கிற ஒரு துதி இருக்கு, அவருடைய கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த மீனிங் நம்ம ஏற்கனவே 1000 அரசாட்சி சப்ஜெக்டில் இந்த வசனத்தை நம்ம வந்து ஏற்கனவே ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? சரி, அந்த வசனம் எங்கிருந்து ஆரம்பிக்குது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது 5 வசனத்தில் வாசிக்கலாம். பாருங்க என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள், அப்புறம் ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை என்ன பண்ணுமா, சங்கிலியினாலே கட்டவும், அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும். அதாவது கட்டவும்னா இவங்க போய் கட்டுறதில்ல, இப்படி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்கிறத எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். கடைசியாக முடிக்கும்போது இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாக்கிறோம். ஸோ இந்த ஒரு வசனத்தில் வந்து 8 வசனத்துக்கு மட்டும் என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இந்த வசனம் இந்த காலத்துக்கு பொருந்துமா? எப்போ சொல்கிறாங்க அவர் இந்த காலத்தில், இந்த காலத்துக்கு பொருந்துமா? இஃப் ஸோ அப்படின்னா, ஒருவேளை பொருந்துச்சுன்னா இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறும், எப்படி அது நிறைவேறும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஹவ் ஆல்ரெடி ரிட்டன் இன் 1914 ஜியன்ஸ் வாட்ச் டவர் 135 பேஜ் நம்பர் காலம் நம்பர் 3. அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறார், ஏற்கனவே இதை குறித்து இந்த இடத்துல பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன, இது யாரை குறித்து சொல்லியிருக்கு என்று சொல்லி பார்க்கும்போது அவர் சொல்லக்கூடிய லாஸ்ட் செயின்ட்ஸ் பி ஜாய்ஃபுல் இன் க்ளோரி, கடைசி கால திருச்சபை வந்து தேவன் ரெண்டு ஒரு பாகமாக பிரிக்கிறார். ஒரு பாகம் கிறிஸ்து 2 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் புரியுதுல, தே கான் பியாண்ட் த வெயில், ஒரு குரூப் வந்து திரைக்கு அப்பால் இருக்காங்க. திரைக்கு அப்பால் என்ன புரியுதா, என்ன அர்த்தம் திரைக்கு அப்பால், என்ன அர்த்தம், உயிர் தெழுந்து ஒரு குரூப் போயாச்சு அந்த பக்கம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அது ஏற்கனவே பல முறை சப்ஜெக்ட்ல எடுத்துருக்கோம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு குரூப் பியாண்ட் த வெயில், வெயில்னா திரை, திரைக்கு அப்பால் என்ன அர்த்தம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில், பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் என்ன இருந்துச்சு, ஒரு திரைச்சல் இருந்தது. ஸோ அதுக்குள்ள போறது எதை குறிக்குது, மரணத்தில் யாரெல்லாம் மரணம் வரைந்தும் தங்களை தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து காட்டுறாங்களோ அவங்க எதுக்குள்ளே போயிடுவாங்க, தேவன் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு காலம், அப்போ திரைக்கு அப்பால் போன ஒரு வகுப்பாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் மாம்சத்தில் இருக்கிற ஒரு திருச்சபை கூட இந்த பூமியில் இருக்கிறாங்க. இதில் வந்து அவர்கள் வாயில் கர்த்தரை துதிக்கிற துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது யாருக்கு தான் இருக்கும்னா, அது கடைசி கால திருச்சபை. அதாவது என்ன சொல்கிறார், உயிரோடு இருக்கக்கூடிய திருச்சபையினுடைய கையில் தான் இப்போ என்ன இருக்குது, அந்த பட்டயம் இருக்குது. இதை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒன்றும் பண்ணுறதில்ல,
தேவன் இந்த உலக ஜனங்களுக்கு ராஜாக்களை கட்டுறார், ராஜ்யங்களை எல்லாம் அவங்க மேன்மக்களை அழிக்கிறார் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் நம்ம கையில் இருக்கிற இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தில் இருக்குதான். ஸோ இதையை வச்சுட்டு இவர்கள் நியாய தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகள், புரியுதா? ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் தேவன் இவங்களுக்கு செய்ய போகிறார். இதையே வந்து செய்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறார் அப்படின்னா, அதனால தான் அந்த கடைசி வசனம் சொல்லும்போது இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்? யாருக்கு தேவன் தான் வெளிப்படுத்த போகிறதை சொல்கிறாரோ அந்த பிள்ளைகள், இந்த பூமியிலேயே கணத்திற்குரிய உள்ள பிள்ளைகள் பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறத அவர் தீர்க்க தரிசனத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார். ஏன்னா அவங்க கையில் என்ன இருக்குப்போ? இருபுறமும் கருக்குள்ளப்பட்டேன். இதில் முக்கியமாக என்னென்னா, அந்த பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். இந்த வசனத்துக்கு அவர் விளக்கம் சொல்லலை. ஆனால் நம்ம ஏற்கனவே ராஜ்யத்தினுடைய விளக்கம் பார்த்துருவோம். பரிசுத்தவான்கள் ரெண்டு குரூப்பாக பிரிகிறாங்க கிறிஸ்துவுக்கு அப்புறம். ஒன்று மகிமையிலே களி கூறுகிறவர்கள், இன்னொன்று படுக்கையில் கம்பீரிக்கிறவங்க. ஸோ மகிமையில் களி கூறுறது யார்? உயிர்த்தெழுந்த திருச்சபை. படுக்கைங்கிறது இப்போ கூட நமக்கு என்ன இருக்குது? அந்த இளைப்பாறுதல் சத்தியத்தில் தான் நம்ம இளைப்பாறிட்டுருக்குறோம். இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே ஒரு சிலர் இருக்கிறோமா? அதனால தான் அந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போதே சொல்லுவோம், பரலோகத்தில் படுக்கை இல்லை, பரலோகத்தில் இளைப்பாறுதல் இல்லை, இல்லை இளைப்பாறுதல் இங்கே தான். அதே மாதிரி பூலோகத்தில் மகிமை இல்லை. இப்போ நமக்கெல்லாம் மகிமை இருக்கா? பரலோகத்தில் அவர் ஒரு ராஜ்யத்தில் தான் மகிமை இருக்கு. ஸோ பரலோகத்தில் படுக்கை இல்லை, பூலோகத்தில் மகிமை இல்லை. அப்போது பரலோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார், பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து. ஆக்சுவலாக இந்த இடத்துல பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் மகிமையோடு களி கூர்ந்துன்னு சொல்ல, ஒரு மகிமையை வாங்கியிருக்கிறாங்க. எங்கே தான் இருக்கிறாங்க? இந்த ஆகாய மண்டலத்தில் தான். இன்னும் அவர்கள் வந்து 144,000 பேர் எப்போ அந்த லக்கம் முடியுதோ அப்போ தான் அவங்க எங்கே போவாங்க? தேவனிடத்தில் அவர்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது வரைக்கும் கிறிஸ்துவுடைய ராஜ்யத்திற்குரிய ஒரு வேலையில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சில வசனங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இது ஒரு குரூப் இப்படி இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பாகம், இன்விசிபிள் ஃபேஸ் ஆஃப் த கிங்டம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பாகத்துக்குள் இருந்துட்டு இதை செய்கிறாங்கிறது இப்போ யார் சொல்கிறது? பூலோகத்தில் இருக்கக்கூடிய மாம்சத்தில் இருக்கக்கூடிய திருச்சபை. அப்போது இந்த பூமியில் ரெண்டு வகையான வகுப்பார் இருக்கிறாங்க. ஒன்று உயிர்த்தெழுந்த திருச்சபை, அதில் இந்த வசனம் சொல்கிறது யாருக்குன்னா மாம்சத்தில் இருக்கிற திருச்சபையை பற்றி சொல்கிறார். அதை தான் அவர்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருவரும் கருக்குள்ள பட்டயம். அப்புறம் ஆக்சுவலாக இவங்ககிட்ட என்ன இருக்கு? இவங்ககிட்ட என்ன இருக்கு? சத்தியம், உண்மை. அது ரொம்ப முக்கியம். அந்த ட்ரூத் வந்து இருக்கிறதுனால இவர்கள் சுற்றி இருக்கிற எல்லா பொய்யையும் அவங்க வந்து முறியடிச்சிருவாங்க. ஸோ இந்த ஒரு பகுதி எந்த ஒரு பைபிளில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எந்த நிழலு கோப்பாக இருக்குது? மாம்சத்தில் இருக்கக்கூடிய திருச்சபை. அதே மாதிரி மாம்சத்தில் இருக்கிற திருச்சபை எப்படி இந்த பூமியில் இருப்பாங்க, எப்படி அவர்கள் வந்து போவாங்க மேலே அப்படிங்கிறக்கு ஒரு நிழல் இருக்கு இல்லையா பழைய ஏற்பாட்டில்? எந்த நிழல் சொல்லலாம்? எலியா எடுத்துக்கொள்ளப்படுது. ஸோ எலியா வந்து போகிறார். எலிசா தீர்க்க தரிசியம் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. நமக்கு இந்த அந்த பேசேஜில் நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்? எலியா மனவாட்டியும் எலிசா திரள் கூட்டத்தையும் சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. அப்போ எலியா என்ன செய்கிறார்? தன்னுடைய சால்வையை சுருட்டி என்ன பண்ணாராம்? அந்த யோர்தானை அடித்தார். அந்த யோர்தான் ரெண்டாக பிளந்துச்சு, ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அவர் வந்து அக்னிமயமான ரதங்களின் நடுவே சுழல் காற்றில் அவர் போயிட்டார். ஸோ இதை ரசன் பிரதர் எப்படி சொல்ல பாருங்க, வி வென்ட் டு த ஜோர்டான் இன் 1914, வி வென்ட் டு த ஜோர்டான், நம்ம ஏற்கனவே யோர்தானுக்கு போயிட்டோம் இன் 1914 போயிட்டோம். எலைஜா அண்ட் எலைஷா, இங்கிலீஷில் எலியாவும் எலிஷாவும் ஸ்டுட் தேர் டாக்கிங் டுகெதர். ரெண்டு பேரும் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க? பேசிகிட்டு இருக்கிறாங்க. யார் ரெண்டு பேரும்? எலியாவும் எலிசாவும். புரியுதா? ஆஸ் வி ஆர் கோயிங், ஆஸ் வி ஆர் டூயிங் ஹவுஸ் மைட்டிங் ஸ்பெஷல் பவர் கிவன் டு எலியா. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே
தேவன் எலியாவுக்கு மட்டும் என்ன கொடுக்குறார், ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்குறார். என்ன பவர்? எலியாவுக்கு மட்டும் என்ன பவர் கொடுக்குறாருன்னா, அவர் எடுத்துக்கொள்றதுக்கு அது தேவனுடைய பவர் தான் போறார். அந்த யோர்தானை என்ன பண்றது, அடிச்சு அதை பிளக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ அப்போ யோர்தான்னால என்ன அர்த்தம்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்க முடியாது, அண்டர்லி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு, தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்போ எலியா வகுப்பார் தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ள என்ன ஆயிடுவாங்க, உள்ள போயிடுவாங்க. எலிசா வகுப்பார் நியாயம் தீர்க்காமையே நிற்பாங்க. அவங்க எப்போ தான் நியாய தீர்ப்புக்குள்ளே போவாங்க, அவர்கள் அந்த உபத்திரவ காலத்துக்குள்ள தான் தேவனுடைய ஒரு நியாயமான தீர்ப்புக்குள்ளே போவோம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நியாய தீர்ப்புக்குள்ளே வர்றதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடித்து உள்ளே போகிறது எதை குறிக்குதுன்னா, இப்போ எலியா தான் எடுத்துக்கொள்ள போகிற ஒரு சூழ்நிலையில் இவர் தன்னை தயார்படுத்துறதுக்கு என்ன செய்கிறாருன்னா, யோர்தானுக்கு அப்புறம் போனால் தான் அவர் போவார். அப்போ யோர்தானை கடக்கணும்னால என்ன அர்த்தம், தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் முற்றிலும் கீழ்ப்படைஞ்சிருந்தால் மட்டும்தான் இப்போது அந்த திருச்சபையாக எழுந்திருக்க முடியும். அப்போ அந்த முற்றிலும் கீழ்ப்படியக்கூடிய அந்த உறுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உறுதி எலியாவுக்கு மட்டும்தான் இருந்தது, அதே மாதிரி மாம்சத்தில் இருக்கிற திருச்சபைக்கு மட்டும்தான். அந்த உறுதியின் நிமித்தம் தான் இவர்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வச்சுட்டு உறுதியான தீர்க்க தரிசனம். அதனால தான் சொல்கிறாங்க, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு. புரியுதா? அப்படின்னா எலியா வகுப்பார் உறுதியான தீர்க்க தரிசனம் பேசுவாங்க, எலிசா வகுப்பார் உறுதியான அவங்களும் பேசுவாங்க, ஆனால் உறுதியான தீர்க்க தரிசனம் பேச மாட்டாங்க. சும்மா மேலோட்டமாக அப்படி சொல்லுவாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த உறுதி இருக்காது. ஸோ இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. இப்போ என்ன சொல்கிறார், ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டெய்லி வாட் ஃபோல்டிங் அப் த மேண்டில் மே சிக்னிஃபை இட் வில் ஹேப்பன் லெட் அஸ் பி ரெடி. அவர் சொல்கிறார், நான் இன்னுமே அந்த சுற்றி அடிக்கிறதுக்குரிய ஒரு சூழ்நிலைக்காக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அது எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் வந்து எப்போதுமே ரெடியாக இருக்கலாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து எலியாவை போல ஒரு ரெடினஸ் வந்து இருக்க வேணும். அந்த ரெடினஸ் இருக்கிறவங்க தான் இந்த என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் இருவரும் கருக்குள்ள ஒரு பட்டயம் இருக்கும், அவர்கள் வாயில் துதி இருக்கும், அப்புறம் தேவனுடைய கனம் அவர்கள் மத்தியில் இருக்கும். ஸோ இந்த வகுப்பார் தான் பற்றி சொல்கிறான்னு சொல்லி ஒரு கோணத்தில் அவர் சொல்கிறார். அடுத்தது 779 பக்கம் ஒரு கேள்வி. I heard a man the other day saying that there are some things that God cannot do. Is that so or not? நாம் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன் ஒரு நாள், என்ன சொல்கிறாருன்னா, தேவனால் கூட there are something that God cannot do. தேவனால் கூட முடியாத காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தேவனால் முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? தேவனால் முடியாத காரியம் ஏதாவது இருக்குங்க? நாம் என்ன படிக்கிறோம், தேவனால் எல்லாம் கூடும் அப்படி தான் படிக்கிறோம். ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு படிக்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, தேவனால் ஏதாவது கூடாத காரியம் இருக்கா? நம்ம இதே மாதிரி ஒரு கேள்வி ஏற்கனவே வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்கோம். அது வந்து இங்கே சொன்னான்னு தெரியல, இங்கே சொல்லியிருக்க வேணும். இப்போ தேவனால் பொய் பேச முடியுமா? அவனால் பொய்யெல்லாம் பேச முடியாது. தேவனால் சாக முடியுமா? அப்போ அவர்னால் கூட சிலதெல்லாம் என்ன பண்ண முடியாதா, செய்ய முடியாது, சாக முடியாது, பொய் பேச முடியாது. இந்த மாதிரி நேச்சரை பற்றி கேள்வி கேட்டாங்க, அதுக்கு அவர் அந்த விளக்கம் சொன்னார். இப்போ சொல்கிற விளக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னா, தேவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே அதுக்கு ஒரு ரீசன் வச்சு தான் செய்வார். ஆனால் அந்த ரீசனில் கூட பார்த்தீங்கன்னா அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும், ஆனால் அதுக்கு ஒரு ரீசன் வைக்கிறாரா? எப்படி சொல்கிறார், சம்திங் வுட் இம்பாசிபிள் ஃபார் காட். சில விஷயங்கள்லாம் கடவுளால் செய்ய முடியாதுங்கிறார். எப்படி? இட் வுட் பி இம்பாசிபிள் ஃபார் காட் டு கிரியேட் 2 ஹில்ஸ்
without valley. Devanale rendu malaigalai oru pallathaakku illama uruvaakka mudiyadhu. Rendu malainaale naduvil enna irukkum? Oru pallathaakku irundha dhaan rendu malai irukkum. Appadina devanala mudiyadhungra artham alla. Nam adha purinjikalam. Devan ippadithaan reasonable-a enna enna pannuvaara? Seivaar avarnal enna venal seiya mudiyum. ரெண்டு மலை இல்லாமல் கூட சாரி பள்ள ஒரு பள்ளத்தாக்கு இல்லாமல் கூட ரெண்டு மலையை தேவன் கொண்டு வர முடியும். அது அவருடைய நேச்சர். ஆனால் தேவன் வந்து அப்படி செய்கிறதில்லை. ரெண்டு மலை உருவாக்கணும்னு அவர் ஃபீல் பண்ணால் நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கணுங்கிறது தான் நியதி. அந்த நியதிக்கு அவர் தேவன் என்ன செய்கிறார், அவர் வந்து தன்னை ஒப்பு கொடுக்குறார். அப்புறம் இன்னொன்று கூட செய்யலாம், பை புட்டிங் ஒன் ஹில் ஆன் த டாப் ஆஃப் த அதர். அவர்னால் ஒரு மலையை கொண்டு போய் இன்னொரு மலை மேலே கூட என்ன செய்ய முடியும், வைக்க முடியும். அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் தேவன் வந்து சத்தியம் உள்ளவருங்கிற ஒரே காரணத்தினால அவர் என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிறத அந்த ஒரு உரிமையை அவர் என்றைக்குமே எடுத்துக்கிறது இல்லையா. அவர் எப்படி இருக்கார் பாருங்க, எபிரேயர் 6:13. ஆதாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது தம்மிலும் பெரியவர் ஒருத்தரும் இல்லாததுனால தமது பேரிலே தானே என்ன பண்றாரு. அதனாலதான் சில வசனங்கள் நீங்க படிச்சீங்கன்னா இந்த விஷயத்தை நான் செய்ய போறேங்கிறத என்னுடைய பரிசுத்தத்தின் மேல் ஆணை அப்படின்னு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், தேவன் எவ்வளவு மகா பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறாரோ அவர் அந்த பரிசுத்தத்தின் மேலே என்ன செய்கிறார், அப்போ ஒரு ஆணையிட்டு சொல்கிறாரா, நான் சொன்ன இது நான் செய்வேன். அப்போ எந்த அளவுக்கு அவர் பரிசுத்தத்தில் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் சொல்கிறது என்ன ஆகும், நடக்கும், செய் நான் செஞ்சே தீர்வேன். அதனால் என்ன அவருக்கு மேலே ஆணையிடுறதுக்கு யாருமே இல்லை. அதனால் தன் மேலேயும் ஆணையிட்டு அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் அப்படிலாம் ஆணையிடணுங்கிற அவசியம் இல்லை. அத்த அர்த்தம் அவர் நான் நினச்சதை என்ன பண்ணலாம், செய்துட்டு போகலாம். ஆனால் தேவன் அப்படி செய்கிறதில்ல. ஏன் அப்படின்னா 2 Timothy 2:12 பாருங்க, 2 Timothy 2:12. அவரோட கூட பாடுகளை சகித்தால் அவரோட ஆளுகை செய்வோம். இது வந்து கவனிக்கலாம், எத்தனை முறை படிச்சிருக்கோம். இப்போ தேவன் என்ன பண்ணுறார், அடுத்த வசனம், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் பாருங்க இந்த வசனத்தை சொல்லி அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் கூட அவர் எப்படி இருக்காரா, உண்மை உள்ளவராக இருக்கார். அவர் தம்மைத்தாமே என்ன செய்ய மாட்டார், மறுதளிக்க மாட்டார். இந்த வசனத்துக்கும் முதல் சொன்ன வசனத்துக்கும் ரெண்டாவது வசனத்துக்கு என்ன நம்ம லிங்க் கொடுக்கலாம், கிளியராக சொல்லிட்டார், ஆளுகை உங்களுக்கு உறுதி, அதில் எந்த மாற்றம் இல்லை. நான் உண்மை, நான் சொல்கிறது உண்மை தான், ஆனால் பாடுகளும் உங்களுக்கு உறுதி. அவரோட பாடுகளை சகித்தால் அவரோட, அப்போ பாடு படுகிற போதே சில நேரத்தில் நமக்கு என்ன வந்துடும், சில நேரத்தில் சோர்வு, அவிசுவாசம், அப்புறம் நம்மக்கிட்ட சில தவறான குணலட்சணங்கள் வெளிப்பட்டுரும், நம்முடைய பழைய மனுஷனெல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அதெல்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னா, அதெல்லாம் வெளியே விட்டுறாதீங்க, நான் சொன்னால் கட்டாயமாக செய்வேன், பாடுகளை சகித்தால் ஆளுகை செய்யலாம். நீங்கள் உண்மை இல்லை, ஆனால் நான் எப்படி இருக்கேன், நான் சொன்னதில் உண்மையாக நான் இருப்பேன். அதனால் பவுல் அந்த திமுத்தைக்குள்ளே எழுதும்போது இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக நீ என்ன பண்ண அவங்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. ஸோ இப்போ தேவன் வந்து எந்த அளவுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கார் அப்படிங்கிறத இந்த ஒரு வசனத்திலே அவர் சொல்கிறார். இன்னொரு வசனம் கூட அவர் கோட் பண்ணுறார், யாக்கோபு 1:17. இதெல்லாம் நமக்கு மனப்பாடமாக தெரிய வேண்டிய வசனம், யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, பாருங்க கவனிங்க,
ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஸோ அவரிடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் இல்லை. அவரிடத்துல யாதொரு மாறுதலும் இல்லை யாதொரு. அப்ப தேவன் வந்து அவர் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருதுன்னு சொல்றது மட்டும் இல்லை, நன்மையான எந்த ஈவும். அப்ப தேவன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை மட்டும்தான் கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படின்னா இப்ப சில தீமைகள் கூட நமக்கு நடக்குது. இதுக்கு என்ன சொல்றது? நமக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்குது, தீமைகள் நடக்குது, எல்லாம் நடக்குது இல்லையா? ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனிடத்திலிருந்து எந்த மாறுதலும் இல்லை, அவர் நன்மை மட்டும்தான் செய்வார். அப்ப தீமை நடக்குது. இதுக்கு ஒரு வசனம் நமக்கு க்ளூ, அது ஏற்கனவே நம்ம எத்தனை முறை சொல்லியிருக்கோம், சகலமும் நன்மைக்கு ஏதுவா. அப்ப இன்னைக்கு ஒரு விஷயம், தேவனுடைய காரியத்தில் நம்ம எதிர்பார்த்ததுக்கு விரோதமாக ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளே நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னா, தேவன் பின்னாடி எதுக்கு ஒரு நன்மைக்காக என்ன பண்ணியிருக்கார், வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத தான் இந்த வசனம் நமக்கு ஊர்ஜிதப்படுத்தும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது தேவனிடத்துலேருந்து தான் வருது. ஸோ இப்போது தேவன் வந்து இவ்வளவு நல்லவரா, இவ்வளவு என்ன சொல்ல போனால் நம்பத்தக்கவரா தேவன் என்ன பண்ணலாம், அவர் இருக்கிறதுனால தேவன் அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் எதையுமே ஒரு ரீசன் இல்லாமல் தேவன் செய்கிறது இல்லை அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது 1916 வருஷம் கேட்ட ஒரு கேள்வி, 316 பக்கம் என்ன கேள்வி கேட்குறாங்க, ஆர் தேர் எனி ஸ்கிரிப்சர் ப்ரூஃப் தட் த கிரேட் கம்பெனி வில் நாட் ரிசீவ் த டிவைன் நேச்சர். அதாவது டிவைன் நேச்சர்னா தெரியும் இல்லையா, தெய்வீகம் சொல்ல போனால் தேவன் மாதிரி இருக்கிற ஒரு நிலைமை. இந்த டிவைன் நேச்சர் பொறுத்த வரைக்கும் ஆர் தேர் எனி ஸ்கிரிப்சர் ப்ரூஃப் தட், ஏதாவது வசனம் ப்ரூஃப் பண்ணுதா இந்த திரள் கூட்டம் தெய்வீக சுபாவத்தை அடையாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஏன் இந்த கேள்விக்கு தெரியுமா, ஆக்சுவலாக பிதாவாகிய தேவனிடத்தில் ஒருத்தர் போகணும்னா அவங்க என்ன கண்டிஷன் இருக்குன்னு படிச்சிருக்கோம், ஆவிக்குரிய ஒரு சரீரத்தில். ஆவிக்குரிய சரீரத்துக்கும் தெய்வீக நேச்சருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ தேவதூதர்கள் எல்லாம் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறாங்க, ஆனால் டிவைன் நேச்சர் இருக்கிறாங்களா? இல்லை. யார் இருக்கிறது? தேவன், அப்புறம் கிறிஸ்து. இந்த நேச்சர் தான் இப்போ யாருக்கு கொடுக்க போகிறார், சபைக்கு கொடுக்க போகிறார். தேவன் அவர் மாதிரியே இருக்கிற ஒரு வாழ்க்கையை அவர் சபைக்கு கொடுக்க போகிறார். சரி, அதனால யூ ஆர் காட்ஸ்ன்னு எழுதினார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இப்போ திரள் கூட்ட போகுமா? இப்போ நமக்கு போதனையே போகாது அப்படின்னு கூட சொல்லியிருக்கோம். இப்போ அப்படி போகாதுங்கிறதுக்கு ஏதாவது வசனம் இருக்கான்னு கேட்குறாங்க. புரியுதா? கேள்வி புரிஞ்சுக்கிறதுக்கே 15 நிமிஷம் ஆகுது பாருங்க. அப்படி போகாதுங்கிறதுக்கு ஏதாவது வசனம் இருக்கா? சரி, இப்போ நம்மக்கிட்ட கேள்வி, திரள் கூட்டம் தெய்வீக சுபாவத்தை அடையாது அப்படிங்கிற வசனம் கருத்து, நீங்கள் சொல்கிற கருத்து ஓகே, பட் வசனம் இருக்கா? பல முறை சிந்திச்சு பாருங்கள், இதாக வசனம் இருக்காது அப்படின்னா, ரசல் பிரதர் சொல்கிற ஆன்சர், தெர் இஸ் நோ ஸ்கிரிப்சர். இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தையை சொல்கிற பாருங்கள், டிவைன் நேச்சர் வில் பி கிவன் டு ஒன்லி பிரைட் கிளாஸ். இங்கிலீஷில் அவங்களுக்கு என்ன பேர் வச்சுருக்காருன்னா கான்குரர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. கான்குரர்ஸ்னு என்ன அர்த்தம்னா ஜெயித்தவர்கள், நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு, படிக்கிற முடியாது, போராட்டம், இந்த போராட்டம் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஸோ ஜெயித்தவங்க தான் என்ன செய்ய முடியும், அந்த தேவனுடைய டிவைன் நேச்சருக்குள்ளே போக முடியும். ஆனால் கிரேட் கம்பெனி திரள் கூட்டம் வந்து அந்த மாதிரி நிலைமைக்குள்ளே அவங்க என்ன ஆகலை, போகலை. அப்படின்னா திரள் கூட்டத்துக்கும் திருச்சபைக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை தியாகம் பண்ணுறதுல சொல்கிறார். இப்போ திருச்சபை தியாகம் பண்ணுது, நிறையா தியாகம் பண்ணி வச்சுங்க, திரள் கூட்டமாக இருக்கிறவங்களும் தியாகம் பண்ணுறது இல்லையா, பண்ணுறாங்களா பண்ணலையா? அவங்களும் பரலோகத்துக்கு போகிறவங்க தான், அவங்களும் சில தியாகங்கள் பண்ணுறாங்க. ஆனால்
ஏன் அப்ப திருச்சபைக்கு மட்டும் தேவன் வந்து அந்த டிவைன் நேச்சர் தன்னை போடுற நிலைமை கொடுக்குறார், திரள் கொடுத்து கொடுக்கறது இல்லை? இதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு இல்லையா? பல விளக்கங்கள்ல ஒன்று திருச்சபை மரண பரியந்தம் கீழ்ப்படியுது, நிறைய சொல்லலாம். ஆனால் ரசல் பிரதருடைய ஒரு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. திருச்சபை வந்து எப்படி இருக்குன்னா, லிட்டில் ஃப்ளாக் வில் பி வாலண்டரி சாக்ரிஃபைஸ், தானாகவே தியாகம் பண்ணுமா. ஆனால் திரள் கூட்டம் தானாக தியாகம் பண்ணாது, பை ஃபோர்ஸ். நீங்கள் கட்டாயமாக இந்த மீட்டிங்கு வந்து தான் ஆகணும் அப்படி சொன்னா தான் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. சொல்கிறது புரியுதா? ஏதாவது ஒரு ஃபோர்ஸ், இது வந்துதாகணும், இதை செஞ்சுதாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தின் நிமித்தமாக. அந்த நிர்பந்தம் கூட பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இவங்களுடைய முழு மைண்டில் இருக்காது. ஆனால் திருச்சபை எப்படி இல்லையா, தியாகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா வாலண்டியர் முதல்ல, அது ரொம்ப முக்கியம், நான் தாங்க முதல்ல சேர் எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. பத்து பேர் வந்து அவங்க எடுத்து போட்டுட்டு அப்புறம் பின்னா நாமளும் ரெண்டு எடுத்து போடலாம், அந்த கண்டிஷனில் முதல்ல நான் தியாகம் பண்ணுறேன், சரியா? முதல்ல நான் செய்கிறேன் இந்த வேலை, கடவுளுடைய வேலையை. அப்போ அந்த வாலண்டரி சாக்ரிஃபைஸ் யார் தான் செய்வாங்கன்னா, திருச்சபை மட்டும்தான். ஆனால் இவங்க அப்படி இல்லை, பாருங்க, தே வில் பி சென்ட் ஃபோர்த் இன் டு த வில்டர்னஸ் ஆஃப் த ட்ரிபுலேஷன் ஃபார் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தயர் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் வந்து தங்களுடைய மாம்ச சரீரத்தை அழிக்கும்படியாக இப்போ மகா உபத்திர காலத்துக்குள்ள என்னாகிறாங்க, போவாங்க. த கிரேட் கம்பெனி வில் பி ஃபோர்ஸ்டு, ரொம்ப நிர்பந்தம் பண்ணி தான் தேவன் அவங்களை மேலே கொண்டு வராரு. ஒழிய இவர்களாக தானாகவே தேவனுக்கென்று அவர்கள் என்ன செய்யறதில்லை, அவங்க வந்து வாலண்டரி சாக்ரிஃபைஸ் பண்ணுறதில்லை. த வேர்ட் ஆஃப் காட் இஸ் நாட் ஃபார் த கிரேட் கம்பெனி கிளாஸ், எப்படி சொல்கிற பாருங்கள், த வேர்ட் ஆஃப் காட் இஸ் நாட் ஃபார் த கிரேட் கம்பெனி கிளாஸ், தே ரெஃப்யூஸ் டு கோ ஃபெய்த்ஃபுல்லி ஃபார்வர்டு அன்டில் டெத்து. இந்த உண்மையான வசனங்கள் திரள் கூட்டத்துக்காக இல்லைங்கிறார். இதை வந்து நான் படிக்கும்போது என்ன புரிஞ்சது தெரியுங்களா, எத்தனை கன்வென்ஷனில் உட்காந்து நம்ம எத்தனை சப்ஜெக்ட் கேட்குறோம், ஆனால் அந்த மனநிலைக்கு மாறுறோமா இல்லை அப்படின்னு அந்த வசனமே நமக்குள்ள என்ன ஆகலை, போகலை. அப்போ அந்த வசனமே நமக்கு இல்லை, வசனமே இல்லைன்னா அப்போ என்ன அர்த்தம், இவர் சொன்ன கண்டிஷன் தான், த வேர்ட் ஆஃப் காட் இஸ் நாட் ஃபார் கிரேட் கம்பெனி, யாருக்கு இல்லை. அப்போ உண்மையான அந்த கிறிஸ்துடைய சிந்தை, அந்த பொறுமை, அந்த தாழ்மை, எல்லாவற்றையும் தேவன்கிட்ட கொடுக்குற விசுவாசம், இதெல்லாம் மைண்டில் நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கோபம் வராது, எரிச்சல் வராது இல்லையா. அப்புறம் மற்ற ஏமாற்றக்கூடிய விஷயங்கள், ஏமாற்றுதல், சோகம், இதெல்லாம் மெயினாக வராது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இது ரொம்ப ஜாக்கிரதையாக அவர் கவனிக்கிறார். இது திரள் கூட்டத்துக்கல்ல, திருச்சபைக்கு மட்டும்தான். ஏன்னா தே ரெஃப்யூஸ் டு கோ ஃபெய்த்ஃபுல்லி. இப்போ அவங்க வந்து தேவனுக்கென்று ஃபெய்த்ஃபுல்லின்னு என்ன சொல்லலாம், உண்மையாக இருக்கிறத ரெஃப்யூஸ் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்க, மறுக்கிறார்கள், அன்டில் டெத்து, சாகிற வரைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், மனப்பூர்வமாக உலகத்துக்குள்ளே போகணும்னு விரும்புகிறாங்க, மனப்பூர்வம் இல்லாமல் சத்தியத்தலுக்குன்னு விரும்புகிறாங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி டிவைன் நேச்சர் தேவன் கொடுப்பார், நேச்சுரலாகவே அவங்களுக்கு அது கிடையாதுன்ட்டார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் இல்லை. ஸோ த வேர்ட் ஆஃப் லார்ட் இஸ் நாட் சென்ட் டு தம், தேவன் அந்த திரள் கூட்டத்துக்கு அந்த வசனமே இல்லை. வர்தி ஒன் இஸ் சீக் ஃபார் இட், யார் அதை சீக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான். அப்படின்னா திரள் கூட்டம் தேட மாட்டாங்களா, தேட மாட்டாங்க. இது வரைக்கும் தெரியுமா, ஒரு மகா பெரிய உபத்திரம் வர வரைக்கும் தேட மாட்டாங்களாம். ஆனால் உபத்திரம் வந்ததுக்கப்புறம் மனவாட்டி இப்போ எப்படி தேடுறாங்க, இப்போ எப்படி மனவாட்டி வந்து ரொம்ப, அதாவது வாலண்டியராக எப்படி தேடுறாங்க, அப்போது பை ஃபோர்ஸ் இப்போ யார் திரள் கூட்டம் தேடுவாங்களாம். அப்படி இருக்கிற ஒரு ஜனங்கள் மத்தியில் இவங்களுக்கு எப்படி வந்து டிவைன் நேச்சர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. அடுத்தது 1910 ஒரு கேள்வி, ஃப்ரம் த ஸ்கிரிப்சுரல், அதாவது 587 பக்கம்,
From the scriptural standpoint, does the character of the individual's death indicate the kind of resurrection? தக்கில் அதாவது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலின் சாயல் இருக்குமா? புரியலையா? From the scriptural standpoint, does the character of individual's death, அந்த கேரக்டர் வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய சாகும்போது இருக்கிற கேரக்டர்லையும் அந்த உயிர்த்தெழுதலுடைய சாயல் இருக்குமா? இப்போ நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட மனுஷனாக இருக்கிறோம். க்வெஸ்டின், பழைய மனுஷனாக இருக்கிறோமா புது மனுஷனாக இருக்கிறோமா? பழைய மனுஷனை இன்னமும் உள்ள வச்சு புதிய மனுஷனை வெளியே காட்டிட்டு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது புதிய மனுஷனை உள்ள வச்சு பழைய மனுஷனை என்ன பண்ணிட்டுருக்குறோம்? வெளியே காட்டுறோம். சில நேரத்தில் பழைய மனுஷனை காட்ட வேண்டிய இடத்துல புதிய மனுஷனை காட்டுறோம். அது நல்லதா கெட்டதா? அது நல்லது தான். அந்த மாதிரி நமக்கு காட்டுறதில்லை. புதிய மனுஷனை காட்ட வேண்டிய இடத்துல எதை காட்டிடுறோம்? பழைய மனுஷனை காட்டிடுறோம். ஸோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக அதுக்கு பதில் சொல்லணும்னு விரும்புகிறார். ஒன்று குறைந்தார் 15 அதிகாரத்தில் 48 வசனம். இதுக்கு விளக்கம் கொடுக்குறா பையன், பல முறை இந்த வசனம் படிச்சிருக்கோம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள். கவனிங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆதாம் எப்படிப்பட்டவரோ அவருடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்டவங்க தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளால் யாருங்க? ஆதாமின் சந்ததி. இப்படி சொல்லிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல. அடுத்தது பாருங்க, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவங்களும் அப்படித்தான் இருப்பாங்களாம். இப்போ சொல்லுங்க, மண்ணானவர் எப்படிப்பட்டவரோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டார். இப்போ நம்மெல்லாம் மண்ணானவர்களா வானத்துக்குரியவர்களா? நம்ம என்ன உலக ஜனங்களை சொல்ல நம்ம. சரி, இந்த வசனம் அப்படியே வைங்க. பிரதர் சொன்னதுனால ஒரு வசனம் கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா. பிலிப் 3:20 வசனம். ஸோ இப்போ சொல்லுங்க, நம்ம மண்ணானவர்களா வானத்துக்குரியவர்களா? வானத்துக்குரியவர்கள். அடுத்து அப்படியே வாங்க, இந்த வசனம் அப்படியே படிச்ச முடியும். நம்முடைய அற்பமான சரீரத்தை இப்ப என்ன செய்ய போறாரு? தம்முடைய, யாருடைய? கிறிஸ்துவுடைய, தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக்குவார். இப்ப பாருங்க, மண்ணானவர் எப்படிப்பட்டவரோ மண்ணானவர் அப்படிதான். வானத்துக்குரியவர் யார்? கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவுக்குரியவர்கள் நம்மளை பார்த்து சொல்லும் போது நம்ம பரலோக, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. அங்கிருந்து இயேசு கிறிஸ்து வந்து நம்மை அவருடைய சரீரத்துக்கு மாத்திரக்கு ரெடியா இருக்காருன்னு படிச்சுட்டு இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்ப நாம பூமியிலேயே ஆக்சுவலா நீ சொன்ன மாதிரி மண்ணானவர்கள் தான். எது வரைக்கும்? ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் மண்ணானவர்கள் தான். மண்ணானவர்கள் ஏன்னா ஆதாமுடைய பாவம், ஆதாமுடைய அந்த ஒரு என்ன சொல்லலாம், சத மாம்சம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது இந்த மாம்சத்துக்குள்ளேயே இப்போ நம்ம என்ன வந்துருக்கு? கலாத்தியர் 3:27 படிக்கிறோம் இல்லையா? கிறிஸ்து இயேசுவை நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? தரித்து கொண்டு. இப்போ யாரை தரிச்சுக்கிட்டோம்? வானவரை தரிச்சுக்கிட்டோம். அப்போ இனிமேல் யார் நம்ம? வானத்துக்குரியவர்கள். அப்போ வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி யார் இருக்கணும்? வானத்துக்குரியவர்கள்.
அப்போ இதையத்தான் ரோமர் 8:17 வாசிக்கலாம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு என்னவா இருக்கிறோம்? உடன் சுதந்திரரா இருக்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், கலாத்தியர் 2:20. பாருங்க, கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் சொல்லிட்டார். பாரு, நான் வந்து கிறிஸ்துவோட என்னையும் என்ன பண்ணிட்டேன், சிலுவையில் அறைஞ்சிட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் செத்துட்டேன். இப்போ எனக்குள்ள யார் தான் இருக்கிறது? கிறிஸ்து தான் இருக்கார். அடுத்த வசனம், வானத்துக்குரியவர் அப்ப அவர் செத்துட்டு எங்க போவார்? போயிடுவார். இவ்வளவுதான் இல்லையா? செத்துட்டா மேல போயிடுவார். இப்ப அதே மண்ணானவர் ஆதாமுக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்காம தேவனுக்கு தங்களை முற்றிலும் கீழ்ப்படியாம இருந்து ஒருத்தர் இருக்கார், அவர் மண்ணானவர். இப்ப அவர் எங்க தான் போவார்? மண்ணுக்கு தான் போவார் இல்லையா? அதனால இப்ப நான் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் பாரு. இப்ப நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், தூங்குறோம், தூங்கி எந்திரிக்கும் போது இதே மாம்சத்தில் உயிரோடு எந்திரிக்கிறோம். புரியுதா? அப்போ மாம்சத்தில் தூங்குனா மாம்சத்தில் எந்திரிக்கா, ஆவியில் தூங்குனா ஆவியில் எந்திரிக்கலாம். இதுதான் அர்த்தம். ஆவிக்குரிய ஒரு சிந்தையோட இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவோடைய சிந்தை, அதுதான் ஆவிக்குரிய சிந்தை. சரி, கிறிஸ்துவோடைய சிந்தைன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவோடைய சிந்தைன்னா என்ன அர்த்தம்? எத்தனை முறை படிச்சிருக்கிறோம், அதுக்கு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவோடைய சிந்தைங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. தேவனுக்கு மரண வரையந்து எப்படி கீழ்ப்படியலாங்கிறதையே தொடர்ந்து நினச்சிட்டு இருக்கிற பேர் தான் கிறிஸ்துவோடைய சிந்தை. நாம் எங்கே தொடர்ந்து நினைக்கிறோம்? தேவனை எங்கே நினைக்கிறது? முடிச்சு போனோடனே தேவனை விட்டுறோம், எல்லாத்தையும் மற்ற எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா? எல்லா நம்முடைய ரெக்ரியேஷன், நம்முடைய சுகம், நம்முடைய சுயநலம், நம்முடைய புகழ்ச்சி இதெல்லாம் வெளியே போய் அப்படியே போயிட்டு போயிடுது. அப்போ தேவனுடைய கிறிஸ்துவோடைய சிந்தை நமக்குள்ளே இருந்தால் நம்ம எப்போதுமே சத்தியத்தில் வாலண்டியரி சாக்ரிஃபைஸ் சொல்ல முடியும். அந்த உதாரணம் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லை தேவனுடைய பிள்ளைகளுக்கும், முக்காவாசி பேருக்கு அது இல்லை. அப்படி இல்லாதனால இப்போ அவர்கள் எங்கே எதில் போக முடியாது? பரத்துக்குரிய ஒரு உயிர்த்தெழுதலில் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆவியில் தூங்கினா ஆவியில் உயிர்த்தெழுதல். அது ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்கிறார் தெரியுங்களா? ஒருத்தர் நல்லவனாக செத்தா எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிக்கலாம்? நல்லவனாக. இதை விட சிம்பிளாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லவனாக செத்தா நல்லவனாக எந்திரிக்கலாம், கெட்டவனாக செத்தா கெட்டவனாக தான் எந்திரிக்க முடியும். இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்போ நமக்கு என்ன சொல்கிறார்? நல்லவனாக சாகிறீங்களா கெட்டவனாக சாகிறீங்களா? நல்லவனாக சாகிறீங்கன்னா முதல்ல ஆதாமுக்குள் இருக்கிற விஷயம் அந்த குணம் வெளியே போகணும். ஃபஸ்ட்டு ஆதாமுக்குள் இருக்கிற குணம், அதாவது நல்ல குணம் இருந்திருக்கு, அதை தேவன் உள்ளுக்குள்ளே டெவலப் பண்ணி வச்சுருந்தார். சாத்தான் வந்து அவனுக்குள்ள இருக்கிற நன்மை தீமையும் தானே வச்சார், தீமை என்ன பண்ணிட்டான்? வெளியெடுத்துட்டான். வெளியெடுத்தோடனே என்ன வியாக்கியானம் பேசினா பாருங்க, ஆதாம் என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா ஆண்டவரே, தெரியாம சாப்பிட்டேன். சரி பரவாயில்ல, தெரிஞ்சுதான் சாப்பிட்டாரு, சொல்ல தெரியாம சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்கலாம். சரி இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவர் என்ன சொன்னார் வியாக்கியானம்? நீர் கொடுத்த அந்த அம்மா தான் என்னை சாப்பிட வச்சுதுன்னா. அப்போ புத்தி எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா? தன் மேலே வந்து இருக்கிற குறைய உணரவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் அப்படின்னா என்ன தெரியுங்களா? தன் மேலே இருக்கிற குறைய என்றைக்கும் மனுஷன் உணர்றதே இல்லை, மற்றவங்க மேலேயே குறை பார்த்துட்ருப்பான். தன் மேலே இருக்கிற குறைய எப்போ ஒரு மனுஷன் உணர்றானோ அன்னைக்கு வந்து அவன் கிறிஸ்துவாயிடுவான். கிறிஸ்து அதனால தான் இந்த பூமியில் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய சபை அழுக்காக இருக்குது, அதனால் நானும் இப்படி தான் இருக்கேன். என்னை நானே ஒரு வசனம் படிச்சிருக்க முடியும், என்னை நானே என்ன பண்ணுறேன்?
பரிசுத்தப்படுத்துறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் அழுக்காயிட்டேன்னு அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபை மேலே வைத்திருக்கக்கூடிய அன்புக்காகவே தன்னை ஒரு ஒரு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு நிலைமைக்குள்ளே கொண்டு போகும்போது இப்போ அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அதை நம்ம என்ன பண்ணுறதுனா நிறைய டைமில் நம்ம மேலே என்ன குறை இருக்கிறதுன்னு சொல்கிறோம், மற்றவங்க சொன்னால் கூட அது மண்டையில் ஏறுறதில்ல நமக்கு. இப்படி எல்லாம் இருக்குதுங்க, இப்படி பண்ணாதீங்க, இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னால் கூட சில நேரத்தில் அது நமக்கு புரியறதில்ல. காரணம் அந்த கான்சியஸே இருக்கிறதில்ல. அதனால தான் அவர் சொல்கிறார், என்ன வசனம் வந்தாலும் அது திரல் கொடுத்துக்கு என்னாகாது, அந்த வசனம் போய் சேராதுன்ட்டார். திருச்சப்போ தான் அந்த கான்சியஸ் இருக்கும். அந்த கான்சியஸ் இருக்கிறவங்க தான் அவங்க என்ன செய்வாங்க, தங்களை நல்லவர்களாக மாற்றிட்டு அவ இன்றைக்கு நைட்டு நான் நல்லவனாக இருந்தேன், இப்போ செத்து போயிட்டேன்னா அடுத்து உயிர்த்தெழுதில் நான் நல்லவனாக வருவேன். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், நான் ஆவிக்குரிய சிந்தையோடு இருந்து நான் கடவுளுக்காக ஏதாவது செய்துட்டு நான் இப்போ செத்து போயிட்டேன்னா நான் உயிர்த்தெழும்போது கூட எப்படி தருவேன், ஆவிக்குரிய ஒரு உயிர்த்தெழுதலை வரலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நமக்கு சொல்கிறதுக்கு அவர் விரும்புகிறார். அடுத்து 1906 வருஷத்தில் கேட்ட ஒரு கேள்வி, 672 பக்கம், வாட் சின் ஆர் சின்ஸ், சின்ன பாவங்கள், ஸ்பாட் த ரோப், எந்தெந்த பாவங்கள் நம்முடைய வஸ்திரத்தை கரை பண்ணுது என்ன சொல்லலாம். யாக்கோபு ஒரு வசனம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, யாக்கோபுல 1:26-27, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய். முதல்ல உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்குடைய குவாலிட்டி என்னதான், நாவடக்கம் தான் இல்லையா, நாவடக்கம் தான். அப்படி நாவை அடக்காம நான் தெய்வ பக்தி உள்ளேன்னு சொன்னா அது வேஸ்ட். அடுத்தது உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் கொடுக்கு, திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்தில் என்ன செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். இப்படி சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றார், உலகத்தால் கரையாதபடாத. ஆக்சுவலா அவர் ரசல் பிரதர் கொடுக்குற ஒரு கோட்டிங்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே உலகத்தால் என்ன பண்ணப்பட்டிருந்தோம், கரைபட்டிருந்தோம். அப்படி கரைபட்டிருக்கிறோம்னு சொல்லித்தான் கரைபடாதபடிக்கு நமக்கு கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு சிந்தை குணத்தை கொடுக்குறார். நாம் என்ன பண்ணுறோமா, அதையும் கரை பண்ணிடுறோம். புரியுதா, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை தான் அந்த குணம், அதுதான் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். அதையும் கொடுத்துரு, அது எதுக்கு கொடுத்துருக்கார், அந்த ட்ரெஸ்ஸை எதுக்குன்னா, நீங்கள் கரைபடாமல் ஏற்கனவே கரைபட்டுட்டீங்க, இனிமேல் கரைபடாமல் இருக்கணுங்கிறக்காக தான் அதை கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம அதையும் சேர்ந்து என்ன பண்ணிட்டுருக்குறோம், நாம் கரை பண்ணிட்டுருக்குறோம். ஸோ அதையும் சேர்ந்து எப்படி கரை பண்ணிட்டுருக்குறோம், அப்போ நம்முடைய ட்ரெஸ்ஸு வந்து ஒரு கரையாகுதுன்னா என்ன அர்த்தம், ஒன்றா கரையாக இருக்கிற இடத்துக்கு, கரை இருக்கிற இடத்துக்கு நம்ம என்ன ஆகணும், போகணும் இல்லையா. கரை திரை நல்லா படிக்கிறோம், ஏதாவது ஒரு அழுக்கு நம்ம மேலே படணும்னா அழுக்கு இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும், அல்லது அழுக்கு நம்மை நோக்கி வரணும். ரெண்டுமே தப்பு தான். அழுக்கு நம்மை நோக்கி வந்தால் நாம் அதை விட்டு விலகணும், சரியா. அழுக்கை நோக்கி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது. அப்போ அழுக்கு வந்து மேக்சிமம் தேவனுடைய பிள்ளைகள் வந்து என்ன தான் விரும்புவாங்க, அழுக்கை நோக்கி போகக்கூடாதுன்னு தான் விரும்புவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், அழுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா. அப்போது நம்மை அறியாமையே உலகத்தினுடைய சில கரைகள், சில குணலட்சணங்கள் நம்மளை, அதனால தான் உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே போக வேண்டாம் போக வேண்டாம்னு தேவன் பல முறை அவருடைய பிள்ளைகளுக்கு எச்சரிக்கிறார். ஏன் தெரியுங்களா, போனாலே அவங்க புத்தி வந்துடும், வந்துடும். எவ்வளவு சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப கோபக்கார கூடியே கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்து பாருங்க என்ன வரும், நமக்கு ஆட்டோமேட்டிக் கோபம் வரும் இல்லையா. புறங்கூறவனு கூடவே கூட சுற்றிட்டு இருந்து பாருங்க, அதே புறங்கூறுதல் புத்தி வரும். கெட்ட புத்தி உள்ளவனோடு இருந்து பாருங்க, அந்த கெட்ட புத்தி நமக்கு வந்து சேர்த்துரும். அதனால தான் தேவன் என்ன செய்கிறாருன்னா, இதெல்லாம் விட்டு நீங்கள் தனியாக வந்துடுங்க, கரைபடாதீங்கன்னு சொல்கிறார். நாம் என்ன பண்ணுறோம், பல முறை உலகத்துக்காண்டு பயந்தோ அல்லது உலகத்துக்கிட்டது ஏதாவது நன்மை வாங்குறதுக்காகவோ நம்மளுடைய சொந்த பந்தம் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களோட ரொம்ப ஓவராக மூவ் பண்ணுறது,
தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப டேஞ்சரான வேலை தான். ரொம்ப அதிகமாக நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களோட மூவ் பண்ணிடக்கூடாது. மூவ் பண்ணினோம்னா 100% அந்த ஜனங்களால் நாம் கரைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் அவர் சொல்கிறார். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், எந்த பாவம் பண்ண வேண்டாம், நீங்கள் அவங்க நடுவில் போய் உட்காருங்க போதும்ட்டார். திங்க் பண்ணி பாருங்கள், இப்போ ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், நம்ம சொந்தக்காரர் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம இருக்கிற நம்ம வந்து அந்த நேரத்தில் என்ன தெரியணும், இந்த கல்யாணத்தில் தேவனுடைய சித்தத்தில் தேவன் நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு மனவாட்டியாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு திங்கிங் கூட நம்ம வேறு மாதிரி போயிட்டுருப்போம். போயிட்டுருக்கும்போது திடீர்னு நம்ம சொந்தக்காரர் 10 பேர் பல விஷயங்களை பேச ஆரம்பிப்போம், டக்குன்னு நம்ம போய் உட்காருவோம். உட்கார்ந்தோடனே அவங்க பேசுகிறது பேச பேச நமக்கு சில பாயிண்ட்ஸ் புதுசாக இருக்கும் மைண்டுக்குள்ளே, அதை வந்து பேசணுங்கிற ஆசை இருக்கும். ஆரம்பிப்போம். ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் என்ன வந்துடும் தெரியுங்களா, ஆர்கியூமெண்ட் வரலாம், சண்டை வரலாம், கடைசியில் அவர்கள் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள்லாம் எதுக்கு இதில் தலையிடுறீங்க, உங்களுக்கு இது தேவையா, சத்தியவாசனம் பேசுகிறவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்க நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நாங்கள்லாம் ஊழியக்காரன் வேறு சொல்லிகிட்டு வேறு இருப்போம், ஆனால் அங்கே போய் அவங்களை மத்தியில் உட்காந்து தேவையில்லாமல் மற்ற காரியங்களை பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, அப்போது எல்லா ஜனங்களுமே எல்லாரையும் நோட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உலகத்துக்குள்ளே போகிற எதுவுமே பாவம் தான், எதுவுமே பாவம் தான், தேவனுக்கு விரோதமாக சிந்திக்கிறதே பாவம் தான். அதுதான் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுதான், கரைப்படுத்துது. தேவன் வந்து ஒரு சில முயற்சிகள் நம்ம எடுக்கிறோம், அது வந்து முயற்சியில் வந்து ஃபெயிலியர் ஆகணும்னு உடனே நம்ம என்ன பண்ணும், இது தேவனுடைய சித்தம் அல்லன்னு விட்டுறணும். மறுபடியும் அந்த சித்தத்துக்கு விரோதமாக இல்லை அந்த ஆசை நமக்கு மறுபடியும் போச்சுன்னா, இப்போ தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக போகிறோம்னு அர்த்தம். போகும்போது நம்முடைய இறுதி என்னாயிடும், கரையாயிடும். அதன் நிமித்தம் பல பாடுகளும் பட வேண்டியது இருக்கும். அநியாயமாக அதில் வந்து எந்த விதமான பக்திக்குரிய டெவலப்மெண்ட் இருக்காது, சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக அங்கே கவனிக்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது 1916 கேட்ட ஒரு கேள்வி, 732 பக்கம் இருக்குது. பைபிளில் நிறைய இடங்களில் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சில வசனங்கள் இருக்கு இல்லையா, வீப்பிங் அண்ட் நேஷிங் இங்கிலீஷில். இது எந்த கிளாஸுக்கு அப்ளை ஆகும் அப்படிங்கிறார், அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்குங்கிற கிளாஸ் அந்த ஒரு வகுப்பார் யார் அந்த மாதிரி இருப்பாங்க, பல்ல கடிக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பல்ல கடிக்கிற குணம் அது என்ன, அழுகையினுடைய குணம் என்ன, ஏன் பல்ல கடிக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆப்போசிட்டில் கூட நின்று என்ன பண்ணாங்களாம், பல்ல கடித்தாங்க, பற்களை கடித்தார்கள் இருக்கு இல்லையா. அப்படின்னா அது என்ன குணம், அது அழுகையும் இருக்குமா பற்கடிப்பும். இது வந்து பார்த்தீங்கன்னா வசனத்திற்கு அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த பற்கடிப்பினுடைய நேச்சர் என்ன அப்படின்னா சொல்கிறப்ப, வீப்பிங் அதாவது அழுகை அதான் வீப்பிங். வீப்பிங் ரெப்ரசன்ஸ் டிசப்பாயின்மெண்ட் வித் ஃபியர், பயத்தினாலே ஏற்படக்கூடிய ஏமாற்றத்தை நாம் எப்படி வெளிப்படுத்துவோம்னா, இன்னும் சொல்லப்போனால் ஏமாற்றத்தில் ஏற்படக்கூடிய பயத்தை எப்படி வெளிப்படுத்துவோம், அழுது காமிப்போம், அது அழுக. நேஷிங் ரெப்ரசன்ஸ் டிசப்பாயின்மெண்ட் வித் ஆங்கர், என்னது ஏமாற்றத்தினால் வரக்கூடிய கோபம் அதுதான் என்னது பற்கடிக்கிறது. தாங்கள் விரும்புகிற மாதிரி அவர் இல்லை, அதனால் அவர் என்ன செய்கிறது, பல்ல கடிக்கிறது. இந்த ரெண்டு குணமுமே தேவனுடைய பார்வையில் ரொம்ப தவறான குணம். அது இந்த கடைசி காலத்தில் க்ளோஸ் டு திஸ் ஏஜ் அதிகமாக இதை பின்பற்றுறவங்க யாருன்னு சொல்கிறாருன்னா, உலகத்தை பற்றி சொல்ல, நாமினல் சர்ச் சிஸ்டம் த ப்ரெசன்ட் நாமினல் சிஸ்டம் தட் தே திங்க் ஆல் ஆர் அவர்ஸ். என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க எல்லாம் எங்களோட தான் அப்படின்னு நினைக்கும்போது தட் இஸ் நாட் ட்ரூ, அது அது உண்மை இல்லை. அது உண்மை இல்லைன்னு தெரிய வரும்போது ஒரு குரூப்புக்கு என்ன வந்துருமா, பற்கடிப்பு வரும், இன்னொரு குரூப்பு அழுக வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா
உள்ளுக்குள்ளே வெட்டிங்குள்ளேயே மணவாளனுடைய கல்யாணத்துக்குள்ளேயே. அதனால தான் அந்த மணவாளனுடைய கல்யாணத்துக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகிட்டார் ஒருத்தர். ஆனால் என்ன இல்லை, ட்ரெஸ் இல்லை. ட்ரெஸ் இல்லாதனால அவரை கொண்டு போய் வெளியே போடுங்கன்னு சொல்லிட்டார். வெளியே போடுங்கன்னு சொன்னோடனே அங்கே என்ன கடைசியாக, புறம்பான இருளிலே போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இது யாருக்கு தெரியுமா, இந்த இந்த ட்ரெஸ் இல்லாதவங்க இவங்களும் திரள் கூட்டம் தான். இவங்க இந்த நிலைமைக்கு போக போகிறாங்க. ஒரு சிலருக்கு கோபம் வரும், ஒரு சிலருக்கு என்ன வரும், அழுக வரும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் அவர்கள் இருட்டுக்குள்ளே போயிடுவாங்க. கொஞ்ச நாள் அந்த அழுகையும் பற்கடிப்பும் இருக்கக்கூடிய நிலைமைக்குள்ளே போயிடுவாங்க. இது நாமினல் சிஸ்டம்ங்கிறது, அதாவது கிறிஸ்தவ ஜனங்கள் எப்படி போகிறாங்களோ அதே நிலைமைக்கு தான் யார் போகிறது, திரள் கூட்டம் அப்படின்னு நினைத்தா. இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான வித்தியாசம் இல்லை. இவங்களும் நாமினர் கிறிஸ்டியன்ஸ் தான். ஏன்னா அவங்கள மாதிரியே குணலட்சணத்தை இவங்க வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்து 1911 வருஷத்தில் ஒரு கேள்வி, வில் எனி ரீச் பர்ஃபெக்ஷன் டியூரிங் த மில்லியனல் ஏஜ் ஆர் எண்ட் ஆஃப் த ஏஜ் அண்ட் இட் இட் ஸோ வில் தே கம் டு தி ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப் காட் வித் காட் பிஃபோர் த எண்ட் ஆஃப் த ஏஜ். ரொம்ப பெரிய கேள்வி. என்ன கேள்வின்னா, அதாவது உலக, அதாவது யாராவது தேவனுடைய பரிபூர்ணத்துக்குள்ள அதாவது இந்த எண்ட் ஆஃப் த ஏஜுங்கிறது என்ன, இந்த ஒரு யுகத்தினுடைய முடிவுக்குள்ளேயே வந்துடுவாங்களா அல்லது கொஞ்சம் முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். என்ன சொல்லலாம், இது ஆக்சுவலாக ராஜ்யத்தை பற்றி சொல்கிற கேள்வி. எண்ட் ஆஃப் த ஏஜுங்கிறது 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவை பற்றி அவங்க கேட்குற கேள்வி. அப்போ 1000 ஆண்டு அரசாட்சியில் அவருடைய முடிவில் தான் எல்லாருமே பர்ஃபெக்ட் ஆவாங்களா அல்லது இடையிலேயே சில பேர் பர்ஃபெக்ட் ஆகிடுவாங்களா? ஏன்னா சில நேரத்தில் நமக்கு வசனம் என்ன சொல்லுது, முடிவிலே அது விளங்கும்ங்கிறோம். ஆனால் இந்த கேள்வி எப்படி சொல்லுதுன்னா, அது எல்லாம் ராஜ்யம் 1000 ஆண்டு அரசாட்சியுடைய முடிவில் தான் எல்லாரும் பூரணத்துவத்துக்குள்ளே வருவாங்களா அல்லது முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே வந்துடுவாங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? இப்போ சில வசனங்கள் கொடுக்குறேன் பாருங்கள். சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறது போல பூமி கத்திரை அறிகிற நிறைந்திருக்கும். எல்லா ஜனங்களும் ஓடி வருவாங்கன்னு சொல்லுது, நடப்போன்னு சொல்லுவாங்க, ஆனால் பர்ஃபெக்ஷனுக்குள்ளே வருவாங்களான்னு தெரியல. உலக அந்த ராஜ்யத்தினுடைய முடிவில் தான் எல்லோரும் பர்ஃபெக்ஷனுக்குள்ளே வருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நம்ம வந்து அதிகமாக என்ன சொல்லலாம், முடிவில் தான் சொல்லலாம். ஆனால் ரசல் பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, இடையிலேயே வர்றதுக்கு வருவாங்கன்னு சொல்கிறார். ஆனால் நம்முடைய நாலேஜுக்கும் அவருடைய நாலேஜுக்கும் கொஞ்சம் என்ன இருக்குது, சம் லிட்டில் கேப் இருக்குது. அந்த கேப் என்னங்கிறத தெரிஞ்சோம்னா தேவனுடைய திட்டம் என்னங்கிறத அழகாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அந்த லிட்டில் கேப் என்னங்கிறத தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.